ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சான்சத் சமஸ்கிருத போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு விருது வழங்கி பாராட்டினார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்பு. சூரியனில் இருந்து சக்தி வாய்ந்த தீப்பிழம்பு வெளியாகும் அரிய புகைப்படத்தை வெளியிட்டது அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா. தீப்பிழம்பால் வானொலி அலைவரிசை, மின் விநியோக கட்டமைப்பு, போக்குவரத்து சமிக்ஞை, விண்கலத்திற்கு ஆபத்து நேரலாம் என எச்சரிக்கை. சூரியனை ஆராய விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா L1 விண்கலத்தின் PAPA கருவி சிறப்பாக இயங்குவதாக இஸ்ரோ அறிவிப்பு. சூரிய வெப்பக்காற்றில் உருவாகும் எலக்ட்ரான் நிலையை கண்டறிந்துள்ளதாக தகவல். சூரியனில் இருந்து வெளியாகும் சக்தி வாய்ந்த பிளாஸ்மா மற்றும் காந்த சக்தியின் தாக்கத்தை நவீன சென்சார் மூலம் கண்டறிந்தது ஆதித்யா L1. விண்வெளி வானிலையை கண்காணிப்பதில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இஸ்ரோ தகவல். இமேஜின் TN என்ற தலைப்பில் 2 நாள் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு சென்னையில் தொடக்கம். தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் நடைபெறும் மாநாட்டை முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை வழியாக 36 துறைகளில் 751 திட்டங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் IT துறை வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமைத் தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக கட்சி பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்பு. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உட்பட 10 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. அரசியல் கட்சிகளுடனான கருத்து கேட்பை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. வாக்குப்பதிவு மையங்கள், வாக்கு எண்ணிக்கை உள்ளிட்ட தேர்தல் கால ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியதாக தகவல். தேமுதிக சார்பில் 10 தொகுதிகள் வரை கேட்டதாக தகவல். டெல்லி செலோ என்ற தலைப்பில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க சென்று உயிரிழந்த விவசாயி சுப்கரன் சிங் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. அவரது சகோதரிக்கு அரசு வேலை வழங்கப்படும் என அறிவித்தார் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான். மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் இன்டர்நேஷனல் ட்ரேட் லிங்க் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. சென்னை, திருச்சி உட்பட தமிழ்நாட்டில் ITL நிறுவன கிளை அலுவலகங்களில் ED அதிகாரிகள் ரெய்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் 20 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள ரோப்கார் வெள்ளோட்டத்தில் அமைச்சர்கள் சேகர்பாபு, ஆர் காந்தி பங்கேற்பு. தமிழகத்தில் மேலும் 6 மலைக்கோயில்களில் ரோப்கார் அமைக்க சாத்தியக்கூறு உள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. மாசி மகத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று தேரோட்டம். முருகனை தரிசிக்க இரவு முழுவதும் கடற்கரையில் படுத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை பொதுத் தேர்வுகள் இன்று துவங்கியது. பிப்ரவரி 29ஆம் தேதி செய்முறை தேர்வுகள் நிறைவடையும் நிலையில் மார்ச் 26ஆம் தேதி பொதுத் தேர்வு தொடங்குகிறது. இலங்கை கச்சத்தீவு புனித அந்தோனியார் கோயில் திருவிழா வரவேற்பு கொடியேற்றத்துடன் தொடக்கம். கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் இலங்கையைச் சேர்ந்த பக்தர்கள் படகுகளில் கச்சத்தீவு வந்தனர். அம்பாசமுத்திரம் அருகே விக்ரமசிங்கபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரியும் பெண் ஊழியர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. 2014 முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான பணிக்காலத்தில் சுமார் 45 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு. தேர்தல் விதிமீறல் தொடர்பாக புகார் மனு அளித்தால் அதன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையரிடம் அதிமுக சார்பில் கோரிக்கை.
தேர்தல் கண்காணிப்புக்கான சிசிடிவி டெண்டரை எந்தவித கட்சியும் சாராதவர்களுக்கே வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கேரள மாநிலம் காயங்குளம் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பிடித்து எரிந்த அரசு பேருந்து. ஓட்டுநர் நடத்துனரின் துரித நடவடிக்கையால் காயமின்றி தப்பிய பயணிகள். உத்தவ் தாக்கரே மற்றும் காங்கிரசுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க சரத்பவார் மும்முரம். புதிய கட்சிக்கு சின்னத்தை ஒதுக்கீடு செய்தது தேர்தல் ஆணையம். ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.